Hello friends, welcome to Kozhukattai channel. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 200 ml பசும்பால், ஏலக்காய், உப்பு, நெய், 1 கப் தேங்காய் பால், 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் பச்சரிசி மாவு. இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 ml பால் சேர்த்துக்கலாங்க. இந்த பால் காஞ்சிட்டே இருக்கட்டும்ங்க, இது நல்லா கொதிக்கணும். இப்போ போயிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் இப்போ அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்க சொல்ல இந்த மாவை கையாலேயே இது போல் பிசைஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது போல் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டுட்டோம்னா இது வேக லேட் ஆகும். ஸோ அதால் இது போல் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டையை இது போல் பால் ஷேப்லேயும் செய்யலாம், இதிலே இன்னொரு ஷேப்பும் செய்யலாங்க. இது போல் உள்ளங்கையில் வச்சு லேசாக தேய்ச்சிங்கன்னா இது போல் நீட் நீட்டாக வரும். இது போல் ஷேப்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வரும். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அது போல் செஞ்சு போட்டுக்கோங்க. கொழுக்கட்டைலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. பால் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் போட்டுடலாம். இப்போ இதை 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது போல் கலக்கி விட்டுக்கோங்க. இது கொழுக்கட்டைலாம் வேகட்டும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போது இதை இது போல் கலறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா இது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது போல் கலறி விடுங்க. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுடுவோம். இந்த ஸ்டேஜில் 1 கொழுக்கட்டையை எடுத்து கட் பண்ணி பாருங்கள். சென்டரில் வெந்திருந்தால் இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து இது போல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது 2 செகண்ட்ஸ் சூடாகட்டோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இது மேலே லேசாக குங்குமப்பூ சேர்த்துருக்கோங்க. நம்மளுடைய சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.